நேற்றுக்கு ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு நீ தலைவர் பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் அடிக்கிறதுக்கு எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போகிறதுன்னு தெரியல, அவன் அடிப்பானான்னு தெரியல, அடித்ததுக்கப்புறம் ஒட்ட முடியுமான்னு தெரியல, ஒட்டுறதுக்கு போஸ்ட் இருக்குது, ஒட்டுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, தோழர்களே ஒட்ட போனால் போலீஸ்காரன் பிடிங்கிட்டு போவானான்னு தெரியாது, இதையெல்லாம் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தா போஸ்ட் இருக்குமான்னு தெரியாது, இத்தனை இருக்கிறது எதுக்கு இதெல்லாம்? எங்களோட வரலாறு நாங்கள் பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப யோக்கியன்னு சொல்கிற, புலிகள் தப்புன்னு சொன்னால் பொது இடத்துல நின்று விவாதிக்க வா, நாங்கள் பேசவே கூடாது, நீ மட்டும்தான் பொய்யை பரப்பிக்கொண்டே இருப்ப அப்படிங்கிற ஒரு இடம் எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? இந்த போர் சூழலில் சிக்குண்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள் என்று பார்த்து, இவ்வளோ இவ்வளோ பேர்த்துக்கும் இவ்வளோ கிராம் உணவு தர வேண்டும் என்ற ஒரு கொள்கை திட்டம் ஐநாவிற்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவர் உணவுப் பொருளை அனுப்பணும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை அரசு வேண்டுமென்றே அங்கே சிக்குண்ட மக்கள் 420,000 பேர் என்ற அளவில் இருந்த பொழுது வெறும் 70,000 பேர் இருப்பதாக பொய் சொன்னார்கள். அதை அப்படியே வந்து இந்த தகவலை வெறும் 70,000 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி இங்கே பேசினார். தெரிந்துதான் பேசினார், அவர் தெரியாமலாம் இல்லை, தெரிந்துதான் இவர் இருவரும் இந்த இரண்டு அரசுகளும் சேர்ந்துதான் அதை செய்தார்கள். ஐநா என்ன செய்ததென்றால், எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கான உணவை எவ்வளவு வெயிட் அனுப்பணுமோ, எவ்வளவு கிலோ அனுப்பணுமோ அதை அனுப்பும் பொழுது உணவுக்கு பதிலாக கிரிக்கெட் பேட்டு, ஃபுட்பாலு, நோட்டீஸ் இதெல்லாம் எப்ப கிளிநொச்சி விழுந்ததற்கு பிறகு அந்த மக்கள் போரில் சிக்குண்ட இடத்திற்குள் அனுப்பிய உணவு பொட்டலங்களுக்குள் சென்றவை இந்த விளையாட்டு பொருட்கள். ஏனால் அவன் தேவை இவ்வளவு டன்னு அனுப்பணுங்கிறது தான், அவ்வளவு டன்னு பொருள் அனுப்பணுங்கிறதுக்கு உணவுப் பொருளையும் அனுப்பலாம், அதுக்கு பதில நோட்டீஸையும் சேர்த்து அனுப்பலாம், கிரிக்கெட் பேட்டையும் அனுப்பலாம், விளையாட்டு பொருளாக சேர்த்து அனுப்பலாம். இப்படி இல்லாம அனுப்பிய ஒரு துயரம் அந்த இனத்திற்கு நடந்தது. அதனால்தான் விடுதலை புலிகள் இறுதி நாள் வரை களத்தில் இருக்கின்ற வரை அந்த களத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை புகைப்படமாகவும் காணொலியாகவும் பதிவு செய்தார்கள். அதில் பல பதிவுகள் யூடியூப்ல வெளிவந்தது. அது வந்து நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அந்த வீடியோக்களே கிடையாது. ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா, என்னுடைய சிறை தோஸ்து சொல்லக்கூடிய தோழர் கருணாஸ் அவர்கள் ஏற்கனவே மேதகு படத்தை அவர் பார்த்திருக்கிறார். மேதகு படத்துல பணம் பெருசா வந்திருக்காதுன்னு அவர் கிட்டு தோழர்கள் எல்லாம் தெரியும். கருணாஸ் தோழருக்கு மிக நன்றாக இருந்தால் இந்த துறையை சார்ந்தவர் இருந்த பொழுதிலும் கூட ஈழம் சார்ந்து, இந்த இனம் சார்ந்து ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்கிற துணிச்சல் வந்து மிக முக்கியமானது. அது ரொம்ப முக்கியங்க. இந்த படம் எடுத்தான் இவன் அனுமதிப்பானா, சென்சார் போர்டு போய் நடக்குமா இல்லையா, அது தவிர திரையரங்கு தருவானுங்களா, அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பிரச்சனை பண்ணும், இங்கே ஏகப்பட்ட ஏழரை வரை சுத்திட்டு இருக்குது அது என்ன பேசும், சரிங்களா, ஈழத்தை ஆதரித்தும் ஈழத்தை எதிர்த்தும் செய்யக்கூடிய வியாபாரிகள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு சூழலுக்கு நடுவில் இந்த திரைப்படத்தை எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது மிக துணிச்சலான முடிவு. அதை தமிழ் மக்கள் போற்றி பாராட்டி வரவேற்கும். அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு இங்க உணரக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவனுக்கு எதிராக அந்த படத்தை வெற்றி பெற வைப்பதுதான் மிகச்சிறந்த போராட்டமாக இருக்கும். அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியா இருக்கும். இதே நன்றி சொல்லணும் அப்படின்னால் வந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து வெறும் எழுத்துக்களை மட்டுமே வாசிக்கக்கூடிய உலகமாக இந்த தலைமுறை இல்லை. அது எழுத்துக்களை கடந்து, புத்தகங்களை கடந்து, அது வந்து காணொளிகளாக மட்டுமே உலகத்தை பார்க்க விரும்புகின்ற ஒரு தலைமுறையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எல்லாமே காணொளிகளாகத்தான் பார்க்கிறது. அவர் வகுப்புகளையே காணொளிகளாக பார்த்து பழகிவிட்டார்கள் வேறு எப்பொழுது. அப்போ நம்ம வரலாறை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த இனம் எப்படி வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக எப்படியெல்லாம் அது போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சமகாலத்தில் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஒரு சரியலான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதை போல், நாம் வசதியாக வாழ்வதை போல, சிறந்த ஒரு வேலை நமக்கு இருக்கிறது, சிறந்த ஒரு நகரம் இருக்கிறது, சிறந்த ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது என்பது போன்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. இன்னொரு புறத்தில் அதை உற்று நோக்கி பார்த்தோம்னால் அதுக்குள்ளே எதுவுமேலும் ஒரு எலும்புக்கூடாக இருக்கிறது. உண்மையாகவே நம் குழந்தைகள் படிப்பதற்குரிய வாய்ப்புகள் வரும் காலத்திலே மறுக்கப்பட்டு கொண்டிருப்பதை இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம் மொழிக்கான உரிமை மறுக்கப்படுவதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக உண்மையாலுமே நம் ஒரு ஜனநாயகத்தில் வாழவில்லை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னால் ஒரு இந்த இனத்தினுடைய விடியலுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த இனத்தினுடைய இளைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு பேரினவாதிகள், ஒரு ஃபாசிஸ்டுகளை எதிர்த்து சண்டை போட்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய பெயரை கூட சொல்லுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை என்றால் இதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 13 ஆண்டுகள் இந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட இன்றைக்கும் நம்மால் ஈழம் என்றோ
விடுதலை புலிகள் என்றோ இந்த இனப்படுகொலை குறித்தான விவரங்களை குறித்தோ பேசுவதற்கோ அந்த படங்களை பகிர்வதற்கோ கூட முடியல அப்படின்னால் இங்கே நடப்பது ஒரு ஜனநாயக ஆட்சியே அல்ல. இது வெள்ளையர்கள் ஆட்சியை விட மிக மிக கேவலமான ஒரு ஆட்சி. ஒரு விவாதத்தை ஒரு கருத்தை இந்த சமூகம் முன்வைக்கிறது, அது சரி தப்பு என்று பொது தளத்தில் விவாதிப்பது அரசினுடைய கடமை. நீ உத்தம் சிங்கின் ஒரு படம் இன்றைக்கு வந்து கொண்டாடப்பட்டது. உத்தம் சிங்கினுடைய காலத்தில் உத்தம் சிங்கினுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியாத நிலை தான் வெள்ளையர் அரசு வைத்திருந்தது. அதான் பகத்சிங்குக்கும் நிலைமை. ஒரு ஜனநாயக குடியரசு என்றால் அனைத்து தரப்பு கருத்துக்களை பேசுவதற்கு விவாதிப்பதற்குரிய தளம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒன்றெல்லாம் இன்னைக்கு இல்லை. நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு மாவீரர் நாள் படத்தை முகநூலில் வைத்துட்டு போய் இறங்குறதுக்குள்ள முகநூல் அக்கௌண்ட்டை முடிச்சிட்டானுங்க. இவ்வளோதான் இந்த அரசனுடைய லட்சணம் இருக்குது. இந்த அரசு அவ்வளோ தூரம் அஞ்சுக்கிறது. தமிழர்கள் ஒரு இனமாக ஒரு இன உணர்வோடு எழுந்து நிற்கக்கூடாதுன்னு விரும்புகிறான். நான் கேட்குறேன், என் இனத்தை பற்றி நான் பேசி, என் மொழியை போற்றி, என் இன மக்களை ஒரு அரசியல் ஆற்றலாக திரட்டுறதுல இந்திய அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயப்படுற? என் இனத்துக்காக போராடுகின்றவர்களுடைய பெயரை சொல்லுவதை கண்டால் ஏன் அலறுகிறாய்? என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ உன்னிடத்துல தான் பிரச்சனை இருக்கே ஒழி என்கிட்ட இல்லை. அவனுடைய மொழியை பாராட்டுகின்றான், அழிந்து போன சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்குகின்றான், எல்லா வேலையும் செய்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நீ என் இனத்தை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா பதற அப்படின்னால் நான் சரியாக இருக்கிறேன்னு என்ற அர்த்தம், நீ தவறாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அப்படின்னா நம்மளோட வேலை என்னன்னா இந்த அரசாங்கம் எதை கண்டு அஞ்சுகிறதோ அதை திரும்ப திரும்ப செய்வதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை செய்திருக்கக்கூடிய இந்த படக்குழு என்பது வெற்றி பெற வேண்டும். இந்த படக்குழு வெற்றி பெற வேண்டும். இப்போ இயக்குனர் கிட்ட அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு திரைப்படத்தை இயக்க தெரிந்த ஒரு கலைஞர். அவர் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறக்கூடிய படங்களை எடுக்க முடியும், எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, அதற்கான திறமை இருக்கிறது. ஆனால் ஒரு இனத்தினுடைய வரலாறு ஏன் எடுக்கணும்? அது எடுத்தால் இங்கே எல்லாம் பிரச்சனை. ஒரு ஃபோட்டோவை போட்டாலே 1000 பிரச்சனை கொண்டு வரக்கூடிய இந்த நாட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து அது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தால் எத்தனை தடைகள் வரும் என்று தெரிந்து அந்த முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களை ஒரு போராளிகளாகத்தான் நாமும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே வாழ்வதே ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் வாழ்வதே ஒரு போராட்டம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கலைப்படைப்பின் மூலமாக இந்த இனத்தினுடைய வழிகொண்ட வரலாறை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற, அதற்காக உழைக்கின்ற, அதுக்காக அர்ப்பணிக்கின்ற இந்த இயக்குனரை, அவரோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அவர் பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்த மேடைகள் பார்த்த அனைவரும் நமக்கான நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அதே போல் அவர் மேதகு திரைப்படத்தை செஞ்சிருக்கிறார். அந்த படத்தை வெளியில் நம்மளாம் பார்க்க முடியாத அளவுக்கு தான், ஒரு பொது வெளியில் கொண்டு வர முடியாத அளவுக்கு தான் நெருக்கடி இருந்தது. ஏன்னாங்க 2009 பிறகு அதாவது இந்த இனப்படுகொலை போரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும். வார் வித்தவுட் விட்னஸ், சாட்சிகளற்ற போர் என்று தான் சிங்கள அரசும் இந்திய அரசும் அமெரிக்க அரசும் சேர்ந்து நின்று இந்த போரை நடத்தினார்கள். இந்த போருக்கு சாட்சி இருக்கக்கூடாது என்று அவர் வரையறுத்தார்கள். என்றால் போரினுடைய களமுனைக்கு ஈராக்கில், ஆப்கானிஸ்தானில், சிரியாவில் அனுப்பப்பட்டதை போல பத்திரிகையாளர்கள் அனுப்பப்படவில்லை. அங்கிருந்து எந்த தகவலும் வெளியில் வராத அளவிற்கு அவைகளெல்லாம் மறுக்கப்பட்டன. இது மட்டுமல்ல, ஐநா போன்ற நிறுவனங்கள் கூட அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டது. ஏன்னால் வந்து அந்த ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கையில் அதனோட அது ஐநாவை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் வந்துச்சு. ஐநா ஒழுங்காக வேலை செய்யலைன்னு ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க. இதில் ஐநாவிலே வச்சாங்க, பெட்ரி கமிஷன் என்று பெயர். அதில் ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன் நான், இந்த போர் சூழலில் சிக்குண்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள் என்று பார்த்து இவ்வளோ பேர்த்துக்கும் இவ்வளோ கிராம் உணவு தர வேண்டும் என்ற ஒரு கொள்கை திட்டம் ஐநாவிற்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவர் உணவுப் பொருளை அனுப்பணும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை அரசு வேண்டுமென்றே அங்கே சிக்குண்ட மக்கள் 420,000 பேர் என்ற அளவில் இருந்த பொழுது வெறும் 70,000 பேர் இருப்பதாக பொய் சொன்னார்கள். அதை அப்படியே வந்து இந்த தகவலை, வெறும் 70,000 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி இங்கே பேசினார். தெரிந்துதான் பேசினார், அவர் தெரியாமலாம் இல்லை, தெரிந்துதான். இவர் இருவரும், இந்த இரண்டு அரசுகளும் சேர்ந்துதான் அதை செய்தார்கள். ஐநா என்ன செய்ததென்றால், எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கான உணவை எவ்வளோ வெயிட் அனுப்பணுமோ, எவ்வளோ கிலோ அனுப்பணுமோ அதை அனுப்பும் பொழுது உணவுக்கு பதிலாக கிரிக்கெட் பேட்டு, ஃபுட்பாலு, நோட்டீஸு, இதையெல்லாம் எப்போ
கிளிநொச்சி விழுந்ததற்கு பிறகு அந்த மக்கள் போரில் சிக்குண்ட இடத்திற்குள் அனுப்பிய உணவு பொட்டலங்களுக்குள் சென்றவை இந்த விளையாட்டு பொருட்கள். ஏனால் அவன் தேவை இவ்வளோ டன்னு அனுப்பணுங்கிறதான், அவ்வளோ டன்னு பொருளை அனுப்பணுங்கிறதுக்கு உணவு பொருளையும் அனுப்பலாம், அதுக்கு பதில நோட்டீஸையும் சேர்த்து அனுப்பலாம், கிரிக்கெட் பேட்டையும் அனுப்பலாம், விளையாட்டு பொருளாக சேர்த்து அனுப்பலாம். இப்படி இல்லாமல் அனுப்பிய ஒரு துயரம் அந்த இனத்திற்கு நடந்தது. அதனால தான் விடுதலை புலிகள் இறுதி நாள் வரை களத்தில் இருக்கின்ற வரை அந்த களத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை புகைப்படமாகவும் காணொலியாகவும் பதிவு செய்தார்கள். அதில் பல பதிவுகள் யூடியூப்பில் வெளிவந்தது. அது வந்து நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னால் யூடியூப்பில் அந்த வீடியோக்களே கிடையாது. தமிழ்னு எடுத்தாலோ, தமிழீழம் எடுத்தாலோ, ஜனசேன்னு எடுத்தாலோ அந்த கீவேர்டை போட்டு தேடினீங்கன்னா பெரும்பாலான தகவல்கள் தரவுகள் அங்கிருந்து நீக்கப்பட்டுருச்சு. நான் 2010-11 பார்த்த எதுவுமே இன்றைக்கி கிடையாது. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, போர் நடந்து இனப்படுகொலை நடந்த சமயத்தில் அங்கு இருந்த அத்தனை ஆவணங்களையும் சாட்சிகளையும் அளித்தார்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆவணங்களையும் அளித்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் அளித்திருக்கிறாங்க. இதை விட ஒரு மோசமான சூழல் ஒரு இனம் வாழவே முடியாது. எல்லா இனத்திற்கும் தன் இனத்தை பற்றியான வரலாறுகளை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும்தான் அது இவள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு கூட அந்த தகவலை வெளியில் கொண்டு போய் சேர்த்துவதற்கு வழி இல்லை. அது நீங்கள் யூடியூப்பில் பேச கொண்டு வர முடியாது, ஃபேஸ்புக்கில் எழுத முடியாது, ட்விட்டரில் கொண்டு வர முடியாது, இன்ஸ்டாகிராமில் பண்ண முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, போஸ்ட் ஒட்ட முடியாது, பேச முடியாது, ஆடியோ கொடுக்க முடியாது, வேறு என்ன தான் பண்ண முடியும்? இதை விட ஒரு அடிமைப்பட்ட இனம் வேறு எந்த இனமும் கிடையாது. நம்மை விட அடிமைப்பட்ட இனம் எதுவுமே கிடையாது. நாம் தான் மிக மோசமாக அடிமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய அரசினுடைய அடிமைத்தனத்திலே நாம் வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நேற்றுக்கு ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு நீ தலைவர் பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் அடிக்கிறதுக்கு எந்த பிரிண்டிங் ப்ரெஸுக்கு போகிறதுன்னு தெரியல, அவன் அடிப்பானான்னு தெரியல, அடித்ததுக்கப்புறம் ஒட்ட முடியுமான்னு தெரியல, ஒட்டுறதுக்கு போஸ்டருக்கு ஒட்டுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, தோழர்களே ஒட்ட போனால் போலீஸ்காரன் பிடிங்கிட்டு போவானான்னு தெரியாது, இதையெல்லாம் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தா போஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. இத்தனை இருக்கிறது எதுக்கு? இதெல்லாம் எங்களோட வரலாறு நாங்கள் பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப யோக்கியன்னு சொல்கிற, புலிகள் தப்புன்னு சொன்னால் பொது இடத்துல நின்று விவாதிக்க வா, நாங்கள் பேசவே கூடாது, நீ மட்டும்தான் பொய்யை பரப்பிக்கொண்டே இருப்ப அப்படிங்கிற ஒரு இடம் எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா இடத்திலும் இந்த போராட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக அவதூறுகள். அது துளியும் உண்மை இல்லை. ஆனால் அந்த உண்மையை பற்றி பேசுவதற்கு கூட இடம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு திரைப்படம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும், ஒரு துணிச்சல் வேண்டும், அதை செய்திருக்கிறார்கள். இதை நான் பாராட்டி ஆகணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா, என்னுடைய சிறை தோஸ்து சொல்லக்கூடிய தோழர் கருணாஸ் அவர்கள் ஏற்கனவே மேதகு படத்தை அவர் பார்த்துருக்கிறார். மேதகு படத்தில் பணம் பெருசாக வந்திருக்காதுன்னு அவர் கிட்டு தோழர்கள் எல்லாம் தெரியும். கருணாஸ் தோழருக்கு மிக நன்றாக இருந்தால் இந்த துறையை சார்ந்தவர் இருந்த பொழுதிலும் கூட ஈழம் சார்ந்து இந்த இனம் சார்ந்து ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற துணிச்சல் வந்து மிக முக்கியமானது. அது ரொம்ப முக்கியங்க. இந்த படம் எடுத்தான் இவன் அனுமதிப்பானா, சென்சார் போர்டு போய் நடக்குமா இல்லையா, அது தவிர திரையரங்கு தருவானுங்களா, அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பிரச்சனை பண்ணும், இங்கே ஏகப்பட்ட ஏழரைங்க வரை சுற்றிட்டு இருக்குது அது என்ன பேசும், சரிங்களா, ஈழத்தை ஆதரித்தும் ஈழத்தை எதிர்த்தும் செய்யக்கூடிய வியாபாரிகள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு சூழலுக்கு நடுவில் இந்த திரைப்படத்தை எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது மிக துணிச்சலான முடிவு. அதை தமிழ் மக்கள் போற்றி பாராட்டி வரவேற்கணும். அது வந்து எப்படி அதை பாராட்ட வெளிப்படுத்துனா, கருணாஸ் தோழர் நடிச்சிருந்தா நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் என்றால் அந்த படத்தை தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த படம் வெற்றி அடையணும், பொருளாதார ரீதியாக வெற்றி அடையணும். எங்க நம்மளை பத்தி எடுத்த வரலாறு நம்ம பார்க்க நம்ம பாராட்டலை அப்படின்னால், நாம் போற்றவில்லை என்றால் நமக்காக யார் எழுத வருவார்கள், நமக்காக யார் பேச வருவார்கள், நமக்காக யார் படம் எடுக்க வருவார்கள்? அப்போ இந்த படத்தை நாம் ஏன் ஆதரிக்கணும்னா, இந்த படத்தை ஆதரிக்கிறதுங்கிறது இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னா, அந்த போராட்டத்தை செஞ்சாகணுமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த படத்தை நான் பார்க்கல. அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு இங்கே உணரக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அவனுக்கு எதிராக அந்த படத்தை வெற்றி பெற வைப்பது தான் மிகச்சிறந்த போராட்டமாக இருக்கும். அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியாக இருக்கும். நான் உணர்ச்சிகரமாக தான் அதை பேசுகிறேன். ஏன்னால் இத்தனை ஆண்டுகளாக ஒரு இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள், பெரும்பாலான இலக்கியவாதிகள் அது குறித்து ஒரு வார்த்தை எழுதவில்லை. எத்தனை பேர் கவிதை எழுதினாங்க நம்மளுக்கு தெரியாது,
எத்தனை பேர் அது குறித்து ஓவியங்களாக படைத்தார்கள் என்று தெரியாது. படைப்புலகம் முழுவதுமே அமைதியாக இருக்கிறது. ஒரு இனம் 140,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த படுகொலையை பற்றி தன் வார்த்தையில், தன் எழுத்தில், தன் படைப்பில், தன் ஓவியத்தில் எங்கேயுமே பதிவு செய்யாத ஒரு இனமாக பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்குறோம். அந்த படுகொலை இன்னைக்கு நினைச்சோம்னா அதனால தூங்க முடிய மாட்டேங்குது. போர் ஆரம்பித்த அந்த மன்னார் பகுதி ஆரம்பித்து அது வந்து கிழக்கு பகுதியில் கொண்டு போய் முள்ளிவாய்க்காலை முடிக்கக்கூடிய அந்த போரில், மன்னாருங்கிறது தலைமன்னார் நம்மளுடைய தனுஷ்கோடியிலேருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம், போர் ஆரம்பிக்கும் பொழுது 2008 அந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்த தமிழர்களினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்ட இருந்தாங்க. 30,400 பேர் என்ன சொச்சம் அது. போர் முடிந்து ஒரு காலத்து ஒன்று ஒரு வருட காலத்தில் போர் முடிந்ததற்கு பிறகு மன்னார் மாவட்டத்தில் இருந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 480 பேர் என்னவோ. 30,000 பேர் இருந்த அந்த மக்கள் வெறும் 400 பேராக அவர்கள் குறைக்கப்படுகின்ற அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்றால், இந்த போரை பற்றி எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும், எத்தனை சிறை வந்தாலும், எத்தனை வழக்கு வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த இனம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். 1000 நிகழ்ச்சிகளை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இது என்னன்னே தெரியாது. ஈழமோ இதனுடைய போராட்டமோ விடுதலை புலிகளோ இதை பற்றியான அவதூறுகள் மட்டுமே அவங்களுக்கு போய் சேரும், அல்லது அதை பற்றி புனைக்கதைகள் போய் சேரும். ரெண்டு தான் இருக்கு நிலைமையில். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற முயற்சி ரெண்டு தான். ஒன்று அதை அவதூறாக பேசுவது, அல்லது அதை ஒரு சினிமாத்தனமாக பேசுவது, ஒரு கதையாக பேசுறது. அப்படி இல்லாமல் அந்த வரலாறே வரலாறாக சொல்ல வேண்டும். இன்றைக்கும் பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ்ங்கிற திரைப்படம் உலக புகழ்பெற்ற திரைப்படமாக இருக்கிறது. அந்த அல்ஜீரிய மக்களினுடைய போராட்டத்தை பற்றிய படம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்கிறது. ஹோட்டல் ருவாண்டா, அங்கே நடந்த அந்த ருவாண்டா இனப்படுகொலை பற்றியான படம் இன்றும் வலிமிகுந்த படமாக இருக்கிறது. அதைவிட ஒரு மோசமான பல சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இனத்தினுடைய வரலாறை நாம் தான் பதிவு செய்ய. ஏன்னா நம்ம வந்து ஒரு ருவாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களைப் போல, அல்லது ஆப்பிரிக்காவிலோ தென்னமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களைப் போல பொருளாதார ரீதியிலே கலைப்படைப்பில் பின்னடைந்த நிலையில் நாம் இல்லை. நாம் ஒரு முன்னேறிய இனமாக இருக்கின்றோம். தமிழ் திரையுலகம் என்பது இன்று உலக அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு திரையுலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திரையுலகம் இதை பதிவு செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் வெகு நாளாகவே இருந்தது. ஏன்னா நான் 2009 பிறகு இதை ஒரு திரைப்படமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நான் திலீபனுடைய வரலாறை பற்றி நான் அதை எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அதை படமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம், திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற விருப்பம். ஏனென்றால் திலீபனுடைய போராட்டம் தான் தெற்காசியாவினுடைய வரலாறை மாற்றி போட்ட போராட்டம். அதனால தான் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. திலீபனுடைய அந்த போராட்டம் என்பது இந்திய அரசு அதுவரை கட்டி எழுப்பிய, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய வல்லரசுங்கிற பிம்பத்தை உடைத்த இடம் திலீபனுடைய அந்த 12 போராட்டம். இப்பொழுது வேறொரு தோழர் அதை பற்றி படம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த படமும் வெளியில் வர வேண்டும், வெற்றிகரமாக இந்த மண்ணிலே அது திரையிடப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இப்படியாக இருக்கக்கூடிய இடத்துல 13 இது போன்ற ஓரிரு படங்களாக இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய முயற்சியை நாம் அனைவரும் பாதுகாத்து போற்றி வளர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை சமயத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏன்னால் வேறு வழி இல்லை. இதை வந்து இந்த வரலாறு அடுத்த கட்டத்துக்கு சொல்லி ஆகணும். புத்தகமாக போட்டாலும் அந்த புத்தகத்தை தடுத்து வச்சிடறானுங்க, அப்புறம் அதில் வந்து சென்சார் பண்ணுறேன்னு உட்கர்றாங்க. ஆனால் திரைப்படமாக சொல்லும் பொழுது அந்த படத்தினுடைய அந்த காட்சி அமைப்புகள் என்பது நமக்கு வந்து அந்த மண்ணை மிக நெருக்கமாக காட்டுகிறது, அங்கே போராளிகளை மிக நெருக்கமாக காட்டுகிறது, அங்கே நடந்த சம்பவங்களை நம்ம இடத்துல உணர்வுபூர்வமாக சொல்லுகிறது. நம்மால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக மாறுகின்றன. ஆக இது போன்ற ஒரு முயற்சிகள் நம்மால் ஆதரிக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு முயற்சியை நாம் அனைவருமே ஆதரித்து கொண்டாடுவோம். இது போன்ற திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வரணும்னு விரும்புகிறோம். ஏன்னால் வந்து இன்றைக்கு பல படங்கள், பல அரசியல் படங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பாலிவுட்ல பார்த்தோம்னா கருப்பின மக்களினுடைய அந்த போராட்டங்கள் இப்பொழுது நிறைய அந்த பிளாக் மூவிஸ்னே வருது. அது அவருடைய பிளாக் அமெரிக்கனுடைய மூவி வந்து இன்றைக்கு அவருடைய திரைப்படம் என்பது இன்றைக்கு வந்து ஹாலிவுட்டை விட வேறு சிறந்த தளத்தில் வேறு ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திரை உலகத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை இந்த தமிழ் தேசிய சினிக்களம் என்பது திரைக்களம் என்பது உருவாக்க வேண்டும் என்று எனது விருப்பத்தை பதிவு செய்து தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.